உங்களோட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் நீங்கள் ரெகுலரில் வச்சுட்டு துணியை வாஷிங்க்காக போட்டிருப்பீங்க, ஆனால் ரெகுலரில் இருக்கும்போதும் தண்ணி லீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இது மாதிரி ட்ரெயினில் இருக்கும்போது மட்டும்தான் துணி துவைச்சதுக்கப்புறம் தண்ணி வெளியில் போகிறதுக்காக ட்ரெயினில் வைப்போம். ஆனால் இப்போது சில செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே வந்து தண்ணி ரெகுலரில் இருக்கும்போது தண்ணி லீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அதனால் வாஷ் பண்ணவே முடியாது. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனை வந்து ட்ரெயினில் நீங்கள் வச்சதுக்கப்புறம் தண்ணி போகாமல் இருந்தாலும் தண்ணி போயிட்டே இருந்தாலும் ஒரே ப்ராப்ளம் தான், அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாஷிங் மிஷின் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பேனல் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரூ தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸ்க்ரூவை நீங்கள் எங்கெங்கே ஒரு 5-6 ஸ்க்ரூ தான் இருக்கும், அதை மட்டும் கழட்டிக்கோங்க. கழட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப் இருக்கும், அதை வெளியில் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, மேலேயும் கீழேயும் எந்த இடத்துல கிளிப் இருக்கோ அது உடஞ்சிராமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி போகிறதுக்கான ஜங்ஷன் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான். இதை வந்து நீங்கள் கலட்டுற மாதிரி இருக்கும், சும்மா கையிலே நீங்கள் கழட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேலேருந்து அந்த ரோப்பை வந்து நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியில் போகும். இதான் வந்து ட்ரெயினில் இருக்கும்போது தூக்கும்போது தண்ணி வெளியில் போகும், கீழே இருந்துச்சுன்னா தண்ணி அப்படி உள்ளே இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரெகுலரில் இருக்கும்போது கீழே இருக்கணும், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மெதுவாக அதை எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் இருக்கும், அதில் ஒரு ஸ்ப்ரிங்கு மிஸ் ஆகிடாமல் வெளியில் எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு டியூப் மாதிரி இருக்குங்க இல்லையா. ஓகே, இதுதான் அந்த டியூப்பு. இதில் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை ஏதோ கச்சரா எதுவும் வேஸ்ட் எதுவும் அடைச்சிருந்தாலோ தண்ணி வெளியில் போகாது. டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அது வழியாக சில டைம்ஸ் வந்து அது பிஞ்சு போயிருக்கும். பிஞ்சு போனதுனால அந்த தண்ணி வந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால் இது புதுசு, மோஸ்ட்லி நீங்கள் அந்த டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அதை காமிச்சு புதுசு வாங்கி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இதை க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு கீழே புஷ் பண்ணி அதுக்கு நேராக அப்படி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். ஓகே, வேறு எதுவும் டேமேஜ் இருக்கான்னு இதில் பார்த்துக்கோங்க. தண்ணியில் விட்டு ஒரு தடவை ஃபுல்லாக அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இதில் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். உள்ளேயும் வந்து சில டஸ்ட் இருக்கும், டஸ்ட் இருந்துச்சுனாலும் தண்ணி வெளியில் போகாது, அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதுலேயும் வந்து அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, மாட்ட போகிற இடத்துல அந்த ஹோலில் தண்ணி போகிற இடத்துலையும் வேறு எதுவும் லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ட்ரெயின் பண்ணும்போது சில நேரம் துணியில் இருக்க அந்த அழுக்கெலாம் போய் படிஞ்சுக்கிறோம், அதனால் அதுவும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி வச்சு நீங்கள் மறுபடியும் லாக் பண்ணிக்கோங்க. அந்த வயர் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது, அதனால் அந்த வயர் எதுவும் கட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நூலை வச்சு அதில் ஜாயின் பண்ணி மாட்டிக்கோங்க. ஓகே, இதை இப்போ மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி மேலே இருந்து ஊற்றிட்டு மறுபடியும் லீக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி போகலை அப்படின்னாலும் மறுபடியும் இந்த வயரை மாட்டிட்டு ட்ரெயினில் சுவிட்சை போட்டுட்டு தண்ணி போகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் தண்ணி லீக் ஆகாமல் கரெக்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டோரை மாட்டிக்கோங்க. சப்போஸ் தண்ணி லீக் ஆச்சு அப்படின்னா அந்த வயரில் கீழே அந்த மோட்டர்லாம் போயிட்டு ஃபியூஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக மாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் டோரை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிளிப்பை போட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாமே எந்தெந்த ஸ்க்ரூ இருக்கோ அதெல்லாம் மாட்டிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸுக்குமே இதே மாதிரி ஜங்ஷன்ஸ் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். அந்த ஜங்ஷனில் ஏதாவது டஸ்ட் அடைச்சிருக்கும், இல்லைனா நீங்கள் ஊக்கோடு போட்டிருந்தீங்கன்னா அந்த ஊக்கெலாம் பின்னு போயிட்டு அதை ஓட்ட போட்டு அதில் தண்ணி லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வராது.